Hi friends, welcome to Try With Chinu. Thanks to all my subscribers and viewers. Thanks for the support. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ கிடையாது, ஒரு சின்ன பியூட்டி டிப்ஸ். அதாவது ஓப்பன் போர் ட்ரீட்மெண்ட் பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் நான் ட்ரை பண்ணதும் அண்ட் எனக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணதும் அண்ட் நெட்டில் கொஞ்சம் பார்த்ததும் இப்படி நான் வந்து பார்த்து தான் நான் சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் வரதுக்கு மூணு ரீசன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கில், அதாவது உங்கள் அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி யாருக்காவதோ இருந்தால் உங்களுக்கும் வந்து ஓப்பன் போர்ஸ் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து உங்களுக்கு ஒரு 16-17 ஏஜ், அதாவது உங்களுக்கு ஒரு அடல்ட் ஏஜில் வந்து பிம்பிள்ஸ் வந்து போயிருந்தது நிறையா அப்படின்னாலும் அப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் வந்து அப்படியே தங்கியிருக்கலாம். அப்போ நம்ம ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த ஸ்கின்ல வந்து அப்படியே இருந்து அந்த போர்ஸே வந்து அப்படியே வந்து இருந்துடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆக ஆக நம்மளோட போர்ஸ் வந்து எலாஸ்டிசிட்டி வந்து போயிடும், ஸ்கின் இருக்க எலாஸ்டிசிட்டி போயிடும், கொலஜன் லெவல் கம்மியாயிடும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மூணு வகையில் வந்து உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அதோட இப்போ வந்து சம்மர் இருக்குது, இல்லை ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் அதிகமாக வருது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். அண்ட் இது நான் சொன்னது தான் உங்களுக்கு நார்மல் போர் வந்து உங்களுக்கு ஜெனட்டிக்லி வந்து வருது. அண்ட் என்லார்ஜ், அதாவது உங்களுக்கு அந்த நார்மல் போர்லேயே வந்துட்டு உங்களுக்கு பிம்பிள்ஸோ இல்லை டர்ட்டோ வந்து அடைக்கும் போது இன்னொன்று உங்களுக்கு வந்து அந்த போர்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகலாம். அண்ட் வயசாக அது வந்து உங்களுக்கு இன்னும் பெருசு தான் ஆகும். ஸோ நம்ம அப்போவே ஒரு நமக்கு போர்ஸ் ஓப்பன் போர்ஸ் இருக்குது இல்லை பிம்பிள் வர ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனோ இல்லை அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து அவாய்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது இது வந்து ரெக்கவர் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து டெய்லியுமே வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப இது வந்து உடனே ரிசல்ட் தெரியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும். அண்ட் பிம்பிள் வந்த போர்ஸ் வந்து கொஞ்சம் க்ளாகாக இருக்கும். அண்ட் நார்மலான போர்ஸே நம்ம ஒழுங்காக க்ளீன்லாம் பண்ணாமல் இருந்தால் அது ஒரு க்ளாக்டு போர் ஆகிடும். அந்த க்ளாகுனால தான் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸோ இல்லை ஒயிட் ஹெட்ஸோ பிளாக் ஹெட்ஸோ எதுனாலும் வருது. அண்ட் நம்ம இதுக்கு பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிடிஎம், அதாவது ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நல்ல ஒரு கிளென்சர், ஆயிலி ஃபேஸ் தான் அதுக்கு மாதிரி ஒரு கிளென்சர், ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி நம்ம ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளென்சரும் டோனரும் மாய்ஸ்சரைசரும் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்ம ப்ராப்பர் கிளென்சிங் பண்ணல அப்படின்னா ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு ஆயில் செக்ரேட் ஆகிறதும் அந்த இல்லை அவங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது பொல்யூஷனில் அந்த டர்ட் போய் சேர்ந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்க இனிமேல் ஸ்கின்னை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அண்ட் டோனிங், நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு டோனர் ஏதாவது யூஸ் பண்ணணும். டோனர் வந்து நம்மளோட ஓப்பன் போர்ஸ் எல்லாமே வந்து ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இதுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணுங்கிறதே கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்டர். அதை வந்து இன்னும் கூலிங்காக நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னுமே நல்லது. அதே மாதிரி ஓப்பன் போர்ஸுக்கு என்ன ஒரு தனியாகவே நிறையா வந்து டோனர்ஸ் இருக்குது, நம்ம அது கூட சர்ச் பண்ணி பார்த்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப். நம்ம காலைல எழுந்திரிச்சோனே நம்ம ஐஸ் க்யூப் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஃபேஸ்க்கு மசாஜ் மாதிரி கொடுத்து வரலாம் காலையிலையும் நைட்டும். அதாவது ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க க்ரீன் டீலேயோ இல்லை டொமேட்டோ அந்த மாதிரி நம்ம ஐஸ் க்யூபாக வந்து நம்ம பண்ணி நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டைம் வந்து போ, அதுவும் இந்த சம்மரில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரெண்டு டைம் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு மூணு நாளில் நீங்களே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி டைம்லேயே வந்து உங்களோட போர்ஸ் எல்லாமே ஷ்ரிங்க் ஆகிடும், ஸ்கின்னுமே நல்லா டைட்னிங் ஆகிடும், நல்லா எலாஸ்டிசிட்டி கொடுக்கும். அதாவது உங்களுக்கு சாகி ஸ்கின் இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஆன்டி ஏஜிங்க்குமே வந்து ஐஸ் க்யூப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து இது ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று வந்து சாண்டல்வுட் பவுடர், அதாவது ரெட் சாண்டல்வுட் பவுடரும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் நார்மல் சாண்டல்வுட் பவுடரும் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் கர்ட் மிக்ஸ் பண்ணி இல்லை உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் ஏதாவது மிக்ஸ் பண்ணி லாக்டிக் ஆசிட் உங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லாவே கிளென்ஸ் ஆகும். ஸோ ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் எந்த சாண்டல் பவுடர் வேணாலுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். மெயினாக வீட்டில் இருக்க அந்த கட்டையில் இருக்கும் இல்லைங்களா, அந்த சந்தனம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது, இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும், உங்கள் சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இருக்கும், உங்கள் ஸ்கின்னில் வந்து பிம்பிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் மாய்ஸ்சரைசர், அதாவது ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்க மாய்ஸ்சரைசர் வாங்கும்போது ரொம்பவே பார்த்து வாங்கணும். ஏன்னா உங்களுக்கு உங்களோட போர்ஸை வந்து கிளாக் பண்ணிடும், கிளாக் பண்ணால் அப்படின்னா வந்து அடைச்சிட்டும் சில மாய்ஸ்சரைசர்லாம், அப்போ வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸோ இல்லை ஒயிட் ஹெட்ஸோ வரதுக்கு அதுவே வந்து சான்ஸ் இருக்கும். நானுமே இது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலுமே வந்து எனக்கு வந்து ரெண்டு நாளாக ஒயிட் ஹெட்ஸ் வந்துடும். ஸோ இந்த ஹையாலஜியில் வந்து உங்களுக்கு நான் கமோடஜெனிக், ஸோ நீங்கள் நான் கமோடஜெனிக் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா சேஃப். அண்ட் டெர்மா ரோலிங்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக்ரோ நீட்லிங் ட்ரீட்மெண்ட் மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்ச்சியெலாம் வந்து கொஞ்சம் போர்ஸ்லாம் வந்து இன்னுமே பெருசாகிற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண தான் வந்து இது டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரெட்டினாயின் யூஸ் பண்ணலாம். அதாவது நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதாவது ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெட்டினாயின் க்ரீம் இருக்குது இல்லைங்களா, அது 0.025 வாங்கிக்கோங்க, ப்ளூ கலர் பாட்டில், அது அந்த ப்ளூ கலர் பேக் இருக்கும், அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஷியலாக வந்து கொஞ்சம் பெருசாகிற மாதிரி தான் இருக்கும். பட் கண்டினியூஸ் யூசேஜில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் இந்த ஓப்பன் போர்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது உடனே ஆகக்கூடியது கிடையாது, கொஞ்சம் நாளாகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ட்ரை பண்ணும்போது தான், 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் பீரியடில் தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த டெர்மோ ரோலிங் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை, இல்லை பயமாக இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீ இதை அழுத்தியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப லைட்டாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணும். எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. அந்த டெர்மோ ரோலரில் வந்து நிறையா யூஸஸ் இருக்குது. தேங்க்யூ. நான் பண்ணும்போதே நிறையா பேர் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா கொடுத்துருந்தீங்க, இந்த டெர்மோ ரோலிங்க்கு நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கு அந்த சப்போர்ட்டுக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அந்த ஐஸ் க்யூப் தான். பெட்டர் நீங்கள் ஐஸ் க்யூபே வந்து ட்ரை பண்ணுங்கள், ஒரு 2 மந்த்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த போர்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும். அண்ட் வேறு ஏதாவது அது யாராவது யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து சரி பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு நேச்சுரலானது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் பெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து க்ரீன் டீ ஐஸ் க்யூப், இல்லை டொமேட்டோ ஜூஸ் போட்ட ஐஸ் க்யூப், அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் சலிசிலிக் ஆசிட் இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் அது வந்து உங்களுக்கு ஓப்பன் போர்ஸை வந்து நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஏஹெச்ஏ பிஹெச்ஏவும் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.